என் பெயர் பியூஎஸ்டி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருப்புக்குழி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் எல்லாரையும் நீண்ட நாள் கழித்து சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், எனது கனவு இந்தியா என்ற தலைப்பில் நான் பேச முன்வந்துள்ளேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது ஆண்டோர் வாக்கு. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் எல்லோரும் மனதால் ஒன்றுபட்டு உடலால் விலகி இருந்து சமூக இடைவெளி கடைபிடித்து நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சேர்த்து பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கொரோனா வைரஸ் பெயரை கேட்டாலே சும்மா அதிருதுல அப்படின்னு அதிர வைக்கிற இந்த சூழ்நிலையில் அது சமூக தொற்றாக மாறி வருதுன்னு காற்றால் பரவுதுன்னும் பல செய்திகள் நம்மை வீதியில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. நாம் நம்மளை இந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி பாதுகாக்கணும்னு சிந்திக்கணும். முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் பெரும் தலைவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டி அகிம்சை அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் ஏந்தி ஒற்றுமையாக போராடினாங்க. அந்த போல வெற்றியும் கண்டாங்க. இன்று நாம் இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து முகக்கவசம், கையுறை, கிருமி நாசினி, சோப்பு போன்றவற்றை ஆயுதமாக கையில் ஏந்தி ஒற்றுமையாக போராடிக்கிட்டு இருக்கும். இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிறது மாறி இப்போ பள்ளி, கல்லூரி, வேலை, அலுவலகம் எல்லாமே ஜூம் மையமாக மாறிடுச்சு. நிச்சயமாக கூடிய விரைவில் மனதால் ஒன்றுபட்டு உடலால் விலகி இருந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து வெற்றி பெற்று புதிய தலைமுறை அப்படிங்கிற சகாப்தத்தை அடைவோம். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோடு போராடுறது ரொம்ப சுலபம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத கிருமியோட போராடுறோம் பாருங்களே, அதுதான் உண்மையான வியக்கத்தக்க வெற்றி. நாம ஒவ்வொருத்தரும் விடுதலை போராட்ட வீரர்கள் தான். நம்மளே இந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தோடு ஒத்துழைச்சு